யோகி டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து உறவுகளுக்கும் மனமார்ந்த நன்றி சொல்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேனலில் வர வீடியோக்களை கொஞ்சம் ஷேர் பண்ணி ஒரு உதவி கொடுங்க உறவுகளை. நன்றி. திருச்சிட்டம்பலம் ஓம் சிவாய. இல்லை ஜி, இப்போ என்னை பொறுத்தவரையில் நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த கந்தசஷ்டி விவகாரத்துக்கு அப்புறம் நீங்கள் நல்லா அழைச்சி பாருங்கள். ஏற்கனவே 1-2% இந்த வாக்கு சதவீதம் பிஜேபிக்கு, இப்போ 4% ஆயிருக்கு, வாய்ப்பு இல்லை, கண்டிப்பாக ஒழுகும். தர்மவாதி நாங்க, நியாயாதிபதி நாங்க, எங்க வழியில தான் போனாங்கன்னா தமிழ்நாட்டுல கண்டிப்பா ஜெயிக்க முடியாது. தமிழ்நாட்டு குறுக்கோளி வேண்டாம். இல்ல, அவங்க திராவிட கட்சிகள் என்னென்ன சலுகை சொல்றாங்களோ அதுக்கு 2 மடங்கு சலுகை இவங்க சொல்லணும். அவங்க விவசாய கடன் சொல்லுவான், இவங்க என்ன சொல்லணும், உனக்கு விவசாய கடன், உனக்கு கந்து வட்டி கடன் கூட நாங்க தள்ளுபடி பண்றோம்னு சொல்லணும். புரியுதா? நீ கந்து வட்டி கடன், நீ வாகன கடன் எல்லாத்தையும் தள்ளுபடி பண்ணணும்னு சொல்லணும். அவங்க வந்து டிஎம்கேல வந்து இப்படித்தான் அந்த எல்லாத்தையும் நாங்க தள்ளுபடி பண்ணுவோம் ஒப்பம் நாங்க, அவங்க மேலையும் வரல, கீழே கீழே இங்க விட்டாங்க, மேல அங்க வரல. மக்கள் ஒண்ணு புரிஞ்சிடுங்க ஜி, மக்கள் தமிழ்நாட்டு மக்களை பொறுத்தவரை, நான் ஓபன் சொல்ற, மக்களை பொறுத்தவரை வறுமையில இருக்காங்க, அவங்கள சொல்லி குற்றம் இல்ல. கண்டிப்பா கண்டிப்பா. நீங்க ஒரு 2 லட்சம் ரூபாய் கடன்ல இருக்கீங்க, ஒரு வண்டி வாங்கினது எடுத்து வச்சிருக்கீங்கன்னு வைங்க. பாஜக சொல்லுது, நாங்க ஆட்சிக்கு வந்தா உங்களுடைய வாகன கடன், நகை கடன், வீட்டு கடன், அப்புறம் பயிர் கடன், விவசாய கடன், எல்லா கடனும் தள்ளுபடி விடும்னு சொன்னா கண்டிப்பா ஓட்டு போடுவான். திமுக சொன்னாலும் திமுக ஓட்டு போடுவான். அவன் இந்து விரோதின்லாம் நினைக்க மாட்டான். காரணம் என்ன, அவன் பாதிக்கப்படும், அவனால அவனுக்கு கடவுளை கும்பிடறானே ஒழிய அவன் மதப்பற்று இல்லாத காரணம் வறுமையில இருக்கான். ஒரு ஆறுதலுக்காக சொல்லுங்க, பிஜேபிக்காரங்க சொல்லணும், இந்த வர தேர்தல் எல்லாம் என்ன சொல்லணும், நாங்க ஆட்சிக்கு வந்தா நல்லா கேளுங்க, நாங்க ஆட்சிக்கு வந்தா விவசாய கடன் தள்ளுபடி பண்ணுவோம், வாகன கடன் தள்ளுபடி பண்றோம், வீட்டு கடன் தள்ளுபடி பண்றோம், கந்து வட்டி கடன் தள்ளுபடி பண்றோம். இந்த நிறைய வீடுகளை பாருங்க, கொலுசு மூக்குத்தி எல்லாம் அடமான வச்சு இன்னைக்கு சாப்பாடு சாப்பிட்டு இருக்காங்க. அவங்க தள்ளுபடி சொன்னாதான், தள்ளுபடி பண்ணுவோம் ஓட்டு போடுவாங்க. இவங்க அதை விட்டுட்டு நாங்க அதை செய்தோம், நாங்க இதை செய்தோம் சொன்னாலும் ஒருவனும் கேட்க மாட்டான். இங்க பசியில இருக்கிறவனுக்கு கடவுள் எல்லாம் கண்ணுக்கு தெரியாது. தமிழ்நாட்டுக்கு ஒரு சலுகையை அறிவிக்கணும். பொறுத்தவரையில இலவசத்துக்கு தான் வாங்கி ஓட்டு போடுறியான். அதனால இந்தியாவுக்கு நாங்க நேர்மையாக ஆட்சி செய்வோம், நாங்க வந்து செங்கோல் ஏந்தி ஆட்சி செய்வோம், கருங்கோல் ஏந்தி ஆட்சி செய்வோம், ஒரு பையன் எத்துக்க மாட்டோம், போங்கடான்னு போயிருவியா. மாநில தலைவருக்கு முருகன் ஜிக்கு நாங்க மெயில் அனுப்புறேன். பெரிய போட்டியா இருக்கும். இப்போ திமுக வந்து 2% சலுகை சொல்லுதுன்னா அதிமுக 5% சலுகை சொல்லுவாங்க. பாஜக 10% சலுகை சொன்னா ஜெயிக்க முடியும். கண்டிப்பா கண்டிப்பா. நீங்க செய்தியிலோ ஒளியிலோ சலுகை சொல்லுங்க ஐயா, நான் தான் கேக்குறேன். எப்படி ஜி? ஆமா, 10 கோடி கூட வாங்க முடியாது. இப்பவும் சொல்றேன், ஒன்னே கந்த சிருஷ்டி விவகாரத்துல மக்கள் எல்லாம் விழிச்சுக்கிட்டாங்க. இனி இந்த உணர்வு வந்துட்டு பாஜக தாமதம் மாத்திடுவாங்க. ஒரு மணி நேரத்துல மாத்திடுவாங்க எலெக்ஷன் தேர்தல். ஒரே ஒரு மணி நேரம் நீங்க அதான் அவ்வளவு தைரியமா பேசுறாங்க ஜி. அதான் தைரியமா அவங்க வந்து பேசுறாங்கன்னா, அந்த ஒரு மணி நேரத்துல இவங்க தமிழக மக்கள் மறந்துடுவாங்கன்றது அந்த நம்பிக்கை தான். இந்துக்கள் மக்கள் தான், பெரும்பான்மை இந்துக்கள் தானே, அவங்க இந்துக்கள் தான பெரும்பான்மையா சொல்றேன். ராசா சொல்றேன், ஆர் ராசா சொல்றேன், எங்க ஒரு கோடி பேர் இருக்காங்க இந்துக்கள். நாங்க எல்லாம் எங்களுக்கு போக மாட்டான்ற மாதிரி இனி திமுக சொல்லுவான், நாங்க விவசாய கடன் தள்ளுபடி பண்றோம், நகை கடன் தள்ளுபடி பண்றோம், ஓட்டு போட செய்வான். வெளியிட்டோம், அதாவது நாங்க ஆட்சிக்கு வந்தா விவசாய கடன் தள்ளுபடி, நகை கடன் தள்ளுபடி, கந்து வட்டி கடன் தள்ளுபடி, அப்புறம் பயிர் வீட்டு கடன் தள்ளுபடி, அப்புறம் இதையும் சொல்லணும். நாங்க ஆட்சிக்கு வந்தா 20 ரூபாய் அமிச்ச முட்டை 5 இலவசம் இது சொல்லி தப்பு இல்லைங்க.
எனக்கு அவ ரொம்ப மனசு வேதனையாச்சா இருக்கு. இப்ப உங்களுக்கு எல்லாம் இறங்கி வந்து இறங்கி வந்து அதாவது மாரிதாசம் பேசாம பாஜக தலைவர் ஆக்கிடலாங்கிற இப்படி ஒரு இரும்பு பையனை கூப்பிட்டு அருமையா இப்ப உண்மையில பாஜக தலைவர் அவர்தான் உண்மையில மாரிதாசன் நீங்க பாஜக தலைவர் ஆகினீங்கன்னா உங்களுக்கு நாளைக்கு 50 சீட்டு ரெடி. நீங்க எந்த கட்சிக்கிட்டையும் கூட்டணி போடாண்டா. இதெல்லாம் விட்டுறீங்க. ஒண்ணு இவங்களுக்கு விவரம் தெரியல ஜி. இவங்களுக்கு என்ன எல்லாம் சொதப்புறாங்க. ஏன் மாரிதாசன் ஏன் மாரிதாசன் நம்பர் இருக்கா ஜி உங்கள்கிட்ட? இருக்கு ஜி. வேண்டாம் அவரு அவருக்கு நிறைய தொந்தரவு பண்ணிட்டு வேணாம் ஜி. அது ஏக்கு போட்டு குறிப்பிட்ட ஓட்டு வங்கி இருக்கு ஜி. ஆமா இப்ப இன்னைக்கு அவருக்கு வீவர்ஸ் வந்து லட்சக்கணக்கா தாண்டி ஓடிடுச்சு ஜி. அவருக்கு அதான் ஒரு பெரிய ஒண்ணு வேண்டாம். இப்ப மாரிதாசன் நம்பி ஒண்ணு வேணாம். மாரிதாசன் நம்பி தமிழ்நாட்டுல ஒரு 5 லட்சம் ஓட்டு வங்கி இருக்கு. கண்டிப்பா மாரிதாசன் ஒற்றை மனிதனுக்கு 5 லட்சம் ஓட்டு உள்ள குறைஞ்சது. கண்டிப்பா எல் முருகன்ங்கிற தனி மனிதனுக்கு எத்தனை ஓட்டு உள்ள சொல்லுங்க. அப்புறம் எதுக்கு நீங்க இவ்வளவு வரட்டு கௌரவம் பிடிக்கிறீங்க? நாளைக்கே நீங்க மாத்த வேண்டியதானே மாரிதாசன். அப்ப இன்னும் அவருக்கு தலை பாஜக பொறுப்பு வந்துச்சுன்னா அவருக்கு பயப்படாம இன்னும் வேலை செய்வாரு. ஆமாமா கண்டிப்பா. அவர் என்ன சொல்றாரு எனக்கு எந்த பேக்ரவுண்டும் கிடையாது. நான் மனசுல பட்டத நேரடியா தைரியமா சொல்றேன். அவ்வளவுதான் எனக்கு எந்த அவன் எடுத்து கொடுத்தேன் இவன் எடுத்து கொடுத்தேன் ஏடிஎம்கே சப்போர்ட் இருக்கு பிஜேபி சப்போர்ட் இருக்கு அப்படியெல்லாம் எதுவும் கிடையாதுன்னு பப்ளிக்லயும் சொல்றாரு. இப்படி ஒரு மனிதனை கொண்டு பாஜக தலைவரை போடாம இவங்க வந்து சும்மா சொதப்பிட்டு இருக்காங்க ஜி. வேஸ்ட். இவங்க தமிழ்நாட்டுல சொதப்பல். இவங்க முதல் கூட முற்றிலும் கொடுங்க. இவங்க ஆதியில இருந்தே சொதப்புறாங்க. ஒரு போராளிக்கு ஒரு பதவியை கொடுத்தனா அவன் வேலை செய்வான். கண்டிப்பா. இப்ப மாரிதாசுக்கு ஒரு ரசிகர் பட்டாளமே இருக்கு ஜி. ரஜினிகாந்த் மாதிரி நீங்க மாரிதாசன் அவருடைய வீடியோஸ் கண்டினியூஸா பாத்துக்கிட்டே இருப்பேன். நான் என்ன சொல்றேன்னா என்னுடைய கருத்துதான். நான் மாரிதாசுக்கு ஒரு 5 லட்சம் ஓட்டு வாங்கிருக்கு நான் அது இல்லை சொல்லல. ஆனாலும் தமிழக மக்களுக்கு நீங்க சலுகை அறிக்காம ஜெயிக்க முடியாது. நான் சொல்ற மாதிரி பண்ணுங்க. கோட்டு 5 அவிச்சம் மட்டும் இலவசம். விவசாய கடன் தள்ளுபடி, நகை கடன் தள்ளுபடி, கந்துவட்டி கடன் தள்ளுபடின்னு சொல்லுங்க. நிறைய பேர் கந்துவட்டி வாங்கி சீரழிஞ்சிட்டு இருக்காங்க. மண்ணனை ஊத்தி குளிச்சிச்சு அவர். அதெல்லாம் எவ்வளவு பெரிய கண்டிப்பா பாஜக இந்த மக்கள் பாதிக்கப்பட்ட ஓட்டு போடுவாங்க. அந்த நேரத்துல நீங்க மீண்டும் சொல்றேன் ஜி, இப்ப நீங்க பசியில இருக்கீங்கன்னு வைங்க. பசி வந்து உங்களுக்கு கடவுள் மறந்துடும். உங்களுக்கு எவன் சோறு கொடுக்கணும் அவன் தான் கடவுள். திமுக ஒளிய திமுக அப்படி இப்படி நீங்க விழிப்புணர்வு பண்ணாலும் தமிழக மக்கள் ஒரு மணி நேரத்துக்கு மறந்துடுவாங்க. அந்த தைரியத்துலதான் அவங்க எல்லாமே பேசுறாங்க. அதான் ஒரு மணி நேரத்துல மக்கள் மறந்துடுவாங்க. மக்கள் மனநிலை எப்படி இருக்கோ அதன்படி நம்ம போனாதான் ஜெயிக்க முடியும். ஆனா ஜி நீங்க சொல்ற மாதிரி மக்கள் மறந்துடும். இந்துக்கள் மட்டும்தான் மறந்துடுறேன். ஆமா வேற எவன் மறக்க மாட்டான். மக்கள் மறக்க மாட்டாங்க. நமக்கு தான் உணர்வு கிடையாது. நம்ம தான் எங்க சோறு போடுறாங்களோ அங்கே தானே சொருக்கும். கண்டதை காட்சி கொண்டதை கோலம் தானே. நம்ம இன்னும் குடிக்கிறவன் பணக்காரன் கிடையாது. ஏழைகள் தான் ஒரு குவாட்டர் ரெண்டு குவாட்டர் குடிக்கிறான். 300 ரூபா ஒரு நாளைக்கு 500 ரூபா சம்பாதிக்கிறேன்னு வச்சுக்கிங்க. கொத்து வலைக்கு போடுவேன். நீங்க மண்ணையா திங்கும். நீ 20 ரூபாய்க்கு மிச்சத்து பொண்டாட்டி பிள்ளைட்டு கொண்டு வரும்போது பிள்ளைகளா தங்கும்ல
அதான் இதை சொல்லி இதை பண்ணுங்க கண்டிப்பா. அப்புறம் கூப்பிடுறது ஒரு சின்ன வேலை வர லைன்ல வரேன். ஓகே ஓகே.